ஆஸ்ட்ராஜெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தயாரித்து வரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட தன்னார்வலர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக வெளியாகி இருக்கும் தகவலை சீரம் நிறுவனம் மறுத்துள்ளது. ஆஸ்ட்ராஜெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் செய்து கொண்ட உற்பத்தி ஒப்பந்தத்தின்படி அந்நிறுவனத்தின் கோவிட் 19 தடுப்பூசியை புனேயில் உள்ள சீரம் நிறுவனம் இந்தியாவில் பரிசோதித்து வருகிறது. அதன்படி கடந்த வாரம் ஆஸ்ட்ராஜெனகாவின் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தன்னார்வலருக்கு நரம்பு மற்றும் உளவியல் ரீதியிலான பாதிப்புகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. அந்த நபர் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மேலும் சிலருடன் சேர்ந்து சீரம் நிறுவனத்தின் மீது 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாயின. இதனை மறுத்திருக்கும் சீரம் நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனகாவின் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முழுமையான தடுப்பாற்றல் கொண்ட பாதுகாப்பான மருந்து என்பது உறுதியான பின்னரே பெருவாரியான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளது.